இங்கே 9 மணிக்கு ஆராதனை. இயேசு எப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தார்? காலையிலேருந்து ஆராதனை நடக்குது. அது காலையிலே வந்துட்டார். நீங்கள் 9 மணி ஆராதனைக்கு தானே வந்தீங்க. 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தால் இயேசு எத்தனை மணிக்கு இங்கே வந்திருப்பார்? எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தார், 8:45 வருவேன் மகளே அப்படின்னு? என்ன பைபிள் வசன ஆதாரம்? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடினால் அங்கே நான் இருக்கிறேன். அப்ப 2வது ஆள் சர்ச்சுக்குள்ள வந்த உடனே 3வது அங்கே யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அப்போ சிலர் வந்துட்டாங்க முன்கூட்டியே, 9 மணிக்கு முன்னாலே சில. அப்போ அப்பவே இயேசு இங்கே இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடும்போது அங்கே இருக்கிறார் இயேசு. அப்போ 9 மணிக்கு 2 பேர் வரும்போதே இங்கே இருக்கிறார் சர்ச்சில். அவர் வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அவர் 9 மணிக்கு வந்துட்டாரு, நீங்கள் 9:30 வர்றீங்க. நீங்களே யோசிங்க. நம்ம நிறையா யோசிக்கிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசிகள் சில வழக்கத்தின்படி தப்பை செய்து 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 அது ஒரு பாவமாகவே நமக்கு தெரிவது இல்லை. அப்படி பழகிட்டோம் நம்ம. 9 மணிக்கு இயேசு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, நீங்கள் 9:30 வர்றீங்க. 9:40 வந்து சீட்டு தேடுறீங்க. அது சரியா? நீங்கள் யோசிங்க சொல்லுங்கள். பிள்ளை 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும், எல்கேஜி படிக்குது, எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க? 9:30 கூட்டு போவீங்களா? விடிய காலமாக அடித்து எழுப்பி அதை குளிப்பாட்டி கஷ்டப்படுத்தி கொண்டு போய் ஸ்கூல் வாசலில் நிறுத்துறீங்க. ஒரு சின்ன பிள்ளைய ஒரு படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துறீங்க. ஒரு முதலமைச்சரை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிக்கு, காலையில் 9 மணிக்கு வந்துருங்க பார்த்துடலான்னு. 9:30 போவீங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணிக்கு போய் காத்து கிடப்பீங்க முதலமைச்சரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு. அப்போ இயேசுன்னா அதை விட அவர் வந்து அற்பமானவரா? யோசிங்க. ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்குது? ஏன் ஜபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? நம்ம சரியில்லை, நம்ம சரியில்லையே. ஏன்னா நம்ம பண்ற தப்ப வழக்கமாக்கிட்டோம், அதனால நமக்கு தப்பாவே தெரிய மாட்டேங்குது. வசனத்தின்படி கரெக்டா ஆராய்ந்து பாருங்க, அப்பதான் நம்ம எங்க தப்பு பண்றோம்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் போனா அது வேற, பரு நற்செய்தி கூட்டம் அது வேற, டிஃப்ரெண்ட். ஒரு பிரசங்கத்துக்கு வந்தா போதும், ஒரு கேம்புக்கு போறோம் முன்ன பெண் ஆகும் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து கத்தரை ஆராதிப்பது. அப்ப அது எவ்வளவு முக்கியமானது? வாரத்தில் 1 நாள் அதுக்கு எப்படி நம்ம நேரம் கொடுக்குறோம்? 2 மணி நேரம் தான் நமக்கு டைம். அது கத்தருக்கு எப்படி நேரத்தை கொடுக்குறோம்? சிலர் சொல்லுவாங்க என்ன வந்து, பிறகு நீங்கள் 3 மணிக்கு சண்டே சர்வீஸ்க்கு வரணும்பே, 9 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் 10:30 வந்தால் கூட போகிறோம், 10:30 உங்கள்கிட்ட தந்துடும் பிரதரும்பாங்க. 9 மணி ஆராதனைனா ஞாயிறுக்கு 10:30 வரணும்? இல்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணுற டைமுக்கு வந்தால் போதும். அப்போ நான் கத்தர் ஆராதிக்க வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை கத்தர் ஆராதிக்கிறேன். 1 நாளும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்டால் இரவு எவ்வளோ பிந்தி நான் படுக்கைக்கு போனாலும் ஆராதனைக்கு அந்த டைமுக்கு முன்னால் இருப்பேன். ஏன்னா அது ஆராதிக்கிற நேரம், கத்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். அவர் தான் அங்கே முக்கியமானவர். அல்லேலூயா. நற்செய்தி கூட்டம், மற்ற கேம்பு, முழு ஜபம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட். இதில் கூட நம்ம உண்மை இல்லையே. அப்புறம் எப்படி வாக்குத்தத்தை நிறைவேறும் நினைக்கிறீங்க? கத்தர் வாக்கு நிறைவேற்றுவார். பாப்பா, நீ இந்த ஒரு ஆராதனைக்கு வர்றதுல கூட எனக்கு உண்மை இல்லை. நான் 9 மணிக்கு வந்து காத்திருக்கிறேன், நீ 9:30 வந்து இடம் தேடுற, எப்படி உனக்கு நிறைவேற்ற முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்களேன். ஆண்டவர் கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 9 மணிக்கு எக்ஸாம் இருக்குன்னா 9:30 போவீங்களா? அப்போ அதை விட நம்ம சபையை கீழாக நினைக்கிறோம். ஆராதனை தேவ சமூகத்தில் எப்போ 9 மணிக்கு இந்த சீட்டு நிரம்புற ஆராதனைக்கு முன்னால் அப்போ தான் எழுப்புதல் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம மாறாமல் தேசம் மாறாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அரசாங்கம் மாறன்னு நினைக்கிறீங்க, மாற்ற சபைக்குள்ளே தான் வரணும். இவங்க மாறினா தான் நான் தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்க முடியும். இவங்களே உண்மை இல்லை, இவங்களே சரியில்லை. யோசித்து பாருங்கள், நானே சரியில்லை, நான் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? நீங்களே யோசிங்களே, உங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. சரி, இப்போ வந்து நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இன்னைக்கு காலையில ஒரு 5 நிமிஷமாவது இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவரே பாடல் மூலமா இந்த செய்தி மூலமா என்கிட்ட பேசணும், உங்களுடைய சமத்துக்கு போறேன்னு ஒரு 5 நிமிடமாவது முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு வந்தீங்களா? யோசித்து பாருங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு நீங்களே சிந்திங்க, நீங்களே பதில் சொல்லுங்கள்.